Corinthians 2:14 what we learned, he said, now thanks be to God. 2 கொரிந்தியர் 2:14 இவ்வாறு நாம் வாசித்தோம், இப்போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். So when you don't know what to pray, how to pray, God says, listen, if you only learn to do one thing in the midst of your trial, giving thanks and glory to God of the past battles that he has won for you, for who he is, and as you keep on doing that, it's a weapon against the devil. The devil is defeated. உங்களுக்கு உங்க வாழ்க்கை சோதனைகள், நீங்கள் அதை சந்திக்கும் போது என்ன செய்வது என்று உங்களுக்கு தெரியவில்லை என்றால், ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கின்றார். அதாவது, அவருக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு வல்லமையானவர், அவர் உங்கள் மீது எவ்வளவு அன்பாக இருக்கின்றார், எவ்வளவு அக்கறையாக இருக்கின்றார், எவ்வளவு நன்மைகளை தந்துள்ளார் என்பதை நினைவில் கொண்டு அதை நீங்கள் திரும்ப திரும்ப அவருக்கு நன்றி செலுத்தினீர்கள் என்றால் உங்களை அலகை அணுக முடியாது. When will we give thanks and praise to God? When we are in the church. நாம் எப்போது ஆண்டவருக்கு நமக்கு நாம் நன்றி கொடுப்போம், நன்றி செலுத்துவோம், எப்போ நம்ம கோயிலுக்கு போறோமோ அப்பதான் அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். அப்படித்தானே, கோயிலுக்கு நம்ம போகும்போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். But are we able to give thanks to God when wrong things, negative things happen to us? உங்கள் வாழ்க்கையிலே தவறான அல்லது எதிர்மறையான, விரும்பத்தகாத, எதிர்பாராத காரியங்கள் நடக்கும் போது நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றீர்களா? I'll give an example. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். This is my house. இதுதான் என்னோட வீடு. And I'm staying here. நான் இங்க தங்கி இருக்கேன். And this man, இந்த மனிதர் comes to me, என்கிட்ட வந்து, and starts insulting me. என்னை வந்து ரொம்ப அலட்சியப்படுத்துறாரு. Will I be hurt? அவமானப்படுத்துறாரு. அப்போ எனக்கு ரொம்ப நான் காயப்படுவேனா? மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா? Now when he is insulting me and I am hurt, the Bible says even in this condition I must give thanks and praise to God. நான் அப்படி என்னைய மன வேதனைப்பட்டு காயப்பட்டு நான் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் கூட நான் ஆண்டவரை போற்றணும், அவருக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பைபிள்ல சொல்லியிருக்கு. He goes back. அவர் போறாரு. I am still at home. நான் இன்னும் வீட்ல தான் உட்கார்ந்திருக்கேன். He is not there. அவர் இங்க இல்ல. But what he said is still there. ஆனா அவர் சொன்னது எல்லாம் என் தலைக்குள்ள ரெக்கார்ட் ஆகி இருக்குது. During the station of the cross, siluva paada cheyum bodu that man over there, and ange irukraangala and sahodarar, is doing the video recording. Avanga video va record pannitirundanga. When we were sitting there, neenga ella ukandirundinga. Whatever the camera picked up, he showed us again playing the same thing. Inge edellam avanga record pannaangalo adella anga konandu thirumba avanga potu kaatnaanga. So 100 times he can play the same thing what he has recorded. அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கத 100 தடவை திரும்ப திரும்ப அவங்க போட முடியும். சரியா? சரிதானே? சரியா? சரியா? So come here. This man is insulting me. இந்த சகோதரர் வந்து என்னைய ரொம்ப அவமானப்படுத்தி என்னை இன்சல்ட் பண்ணிருக்காங்க. Now my choice is to record him or to play the recording of what God has done in the past. இப்போ எனக்கு ரெண்டு காரியங்கள் இருக்கு. ஒண்ணு, இவங்க என்னைய அவமானப்படுத்தினத அப்படியே என் மூளைக்குள்ள, என் எண்ணத்துக்குள்ள ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லாம ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் வார்த்தைகள், அதை நான் ரெக்கார்ட் பண்ணி வைத்துக் கொள்ள முடியும். சரியா? Now question, do you record what he says or do you play the recording what God has done for you? Which one? நீங்க இப்ப அவர் சொல்றதை ரெக்கார்ட் பண்ணி வைப்பீங்களா, அல்லது ஆண்டவர் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கத திரும்ப போட்டு பிளே பண்ணி அதை நீங்க கேட்பீங்களா? ஆண்டவர் ரெக்கார்டிங், ஆண்டவர் ரெக்கார்டிங்க நீங்க போடுவீங்க? ஒருத்தங்க வந்து உங்களை நல்லா காயப்படுத்திட்டு போனா எந்த ரெக்கார்டிங்க போடுவோம்? அவங்க சொன்ன வார்த்தையை திருப்பி 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 என்ன செய்வோம்? அவங்க போயாச்சு. Now I'm sleeping. நான் இப்போ வந்து தூங்கிட்டு இருக்கேன். Even in sleep recording chalu. தூக்கத்துல கூட அந்த அவங்க சொன்ன வார்த்தைகளை அந்த ரெக்கார்ட திருப்பி அது ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். Which recording? எந்த ரெக்கார்ட் போயிட்டு இருக்கு இப்போ? சரியா? 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 As I'm playing the recording, the spirit of anger comes.
அப்படி இந்த நான் ப்ளே பண்ணி திருப்பி திருப்பி அதை போட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அங்கிருந்து கோபத்தின் ஆவி பாய்ந்து என் மேலே வருது. கோபத்தின் ஆவி பாஞ்சு வருது. கோபத்தின் ஆவி வந்து சப்புன்னு பிடிச்சிட்டு இப்போ இப்போ முதல்ல எனக்கு அவமானமான வார்த்தை இருந்து அதை போட்டு கேட்டேன், அதனால அதை பிளே பண்ணனால கோபத்தின் ஆவி வந்து என்னை பிடிச்சிச்சு. இப்போ ஒண்ணா தலைவலி ஆவியை கூப்பிடுகிறது. நல்லபடி தலைவலியின் ஆவிய கூப்பிட்டு நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கோ அப்படி சொல்லுது. அது வந்து இந்த பிடிச்சிச்சு, தலைமுடிய பிடிச்சு ஆட்டுது. ஒரே வலி. Now I have to take anacin, metacin, crocin, all sin. எல்லா சின்னும் இப்ப எடுக்கணும். அனாசின், மெட்டாசின், குரோசின், எல்லா சின்னும் வாயில இப்ப போடணும். ஒரே தலைவலி. Now headache is talking in my ears. Ipo the talavali kaadala pesudhu. Anda pesite irukku. Solludhu adu. Nalla innum konjam kavala padu. Innum konjam vartha padu. Solli kudukudhu. Now back pain is coming. Adutathu mudugu vali. Mudugu vali. Nee yen chumma irukka? Nee va. Vandu pidichukko. Vanduchu. Mudugu. Ore mudugu vali. பயங்கர முதுகு வலி. வலி யாரு முதல்ல ஆரம்பிச்சாங்களோ அவங்கள பார்த்து வேன்னு சொல்லிட்டு அந்த ஆவி என்ன செய்து கூட கொஞ்சம் தலையெல்லாம் வெட்டுது. இப்போ தலைவலி, கால் வலி எடுத்தது. இந்த பக்கம் கூப்பிடுங்க. பிடிங்க நீங்க காலை. வந்துட்டே கால் வலி. நீ ஏன் சும்மா இருக்க? காலப்படி. ஒரே கால் வலி. கால் வலி. வயித்தவலி. ஒரே வலி, வயித்தவலி. This is what happens. இப்ப இத்தனை வலி வந்து பிடிச்சிருக்குது. Now one preacher comes. இப்பதான் ஒரு Now preacher comes. இப்பதான் வாராரு நற்செய்தி அறிவிப்பாளர். And he says, in the name of Jesus, get out. அவரு இப்ப வந்து ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் சாத்தானே போ. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் போ. இறை வார்த்தை சொல்லி ஆண்டவர் இயேசுவின் பெயரால் இவரை விட்டு போ அப்படின்னு சொன்னதும் போச்சு. Now I'm going back to my house. அப்ப வீட்டுக்கு வந்தாச்சு. அப்பாட. Recording is still there. ஆனா தலைக்குள்ள இன்னும் இருக்குது ரெக்கார்டிங். Again recording is going on. அங்க தலைக்குள்ள திருப்பி போகுது ரெக்கார்டு. Again will come. வரும் இப்பதான். போன அங்க விட்டுட்டு போனது வந்தாச்சு. ஹலோ 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 ஹலோ. கோபத்தை அவன் வந்து பிடிச்சிட்டு இப்போ. ஹலோ 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 ஹலோ. அடுத்தது கோபத்தின் ஆவி வந்ததும் அங்க இருந்து தலைவலி வந்துச்சு. தலைவலி வந்ததும் முதுவலி வந்து பிடிச்சு. ஹலோ. அதுக்கடுத்து கால் வலி வந்துச்சு, வயத்த வலி வந்துச்சு, எல்லாம் திருப்பி வந்துச்சு. He is also fed up with me now. இப்போ நற்செய்தி அறிவிச்ச போதகருக்கு போதும் போது நான் சிவருக்கு தொழிலே இதான். How many times to pray for me? எத்தனை தடவை வந்து இவருக்கு ஜெபம் பண்ணுவான்? சும்மா சும்மா தலைவலியும் கால் வலியும். Recording is not going. அந்த தலைக்குள்ள ரெக்கார்டு போவே இல்லை, அது உள்ளதான் இருக்கு. So he tells me. அவர் சொல்லி கொடுக்கறாரு. Till you change your recording. அங்க உள்ள இருக்க கேசட் அந்த ரெக்கார்டானது துருதிக்கு போடு. And you take this recording. அங்க இருக்கிற ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ரெக்கார்டு அந்த கேசட்ட உள்ள போடு. Now I start reading. இப்ப நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன் இறை வார்த்தைய. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே என்று சொன்ன மாத்திரத்தில் ஆவியானவர் வந்து இறங்கி எல்லா தீய ஆவியையும் துரத்தி விட்டார். சரியா சரியா சரியா.
I have to remove this recording. அந்த தலைக்குள்ள இருந்த அந்த முதல்ல என்னை அவமானப்படுத்தினாங்க அப்படிங்க அந்த ரெக்கார்டிங்க தூர எடுத்து போட்டுட்டு and take this recording. அங்க இறை வார்த்தை ஆல்ரெடி ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்திருக்கின்ற அந்த ரெக்கார்டிங் எடுத்து என் தலைக்குள்ள வச்சிட்டேன். How many times can I call the preacher? எத்தனை தடவை எனக்கு ஜெபம் பண்ணுங்க நான் வரட்டுமா என் தலையில கை வைப்பீங்களா காலில் கை வைப்பீங்களா போய் எத்தனை தடவை போய் கேட்க முடியும்? You will see some people calling every day. Hachi, oh, brother, Hachi. Hello, Hachi. இப்படி ஒவ்வொரு தடவை ஃபோன் பண்ணா Hachi, hello, Hachi, hello னு சொல்லி போதகர்களை தேடிட்டு இருக்காங்க. சரியா? 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 Hallelujah! Hallelujah! So one of the most powerful tool is you must always have a habit, a habit, a habit, habit, palakam, habit, palakam, habit of praising and thanking God, especially when negative things happen to you. உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான காரியங்கள் நடக்கும்போது ஒரு முக்கியமான மிக மிக முக்கியமான ஒரு பழக்கத்தை 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 நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் ஆண்டவரை போற்ற புகழ நன்றி செலுத்த பழகி கொள்ள வேண்டும். One spirit of anger came. முதல்ல அந்த கோபத்தின் ஆவி வந்தது. Called the spirit of headache. தலைவலியின் ஆவி அங்கிருந்து கூட்டிட்டு வந்து அடுத்தது ஏய் முதுகுவலி நீ ஏன் சும்மா இருக்க வா லெக் பெயின் கால்வலி ஓடி வா ஸ்டமக் பெயின் வயிற்று ஓடி வா ஆல் பெயின் எல்லா பெயின் எல்லா வலியும் சேர்ந்து வந்தது இஸ் இட் ரைட் சரிதானே கம் ஆன் இஸ் இட் ரைட் சரிதானே ஹலோ இஸ் இட் ரைட் சரியா சரியா நல்ல ரொம்ப சரி Hallelujah! Hallelujah! So write down, write down, write down. எழுதி கேங்க. காலையில கொஞ்சம் குறிப்புகள் எழுதி கேங்கன்னு சொன்னோம்ல. அதை ஒரு நோட்ல எழுதி கேங்க. Thanksgiving is a powerful weapon to be used. நன்றி பலி ஒரு வல்லமையான ஆயுதம். நம் வாழ்க்கையில் பயன்படுத்தும் வல்லமையான ஒரு ஆயுதம் நன்றி பலி. நன்றி செலுத்துதல். Thanksgiving is a very powerful weapon to be used in our battles நம்முடைய போராட்டங்களில் வாழ்க்கை போராட்டங்களில் நாம் பயன்படுத்தக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் நன்றி செலுத்துதல் நன்றி பலி செலுத்துதல் it helps you to expand your capacity to believe and receive அத்தகைய நன்றி பலியானது உங்களுடைய நம்பிக்கையையும் ஆண்டவரிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைக்கான தகுதியையும் விரிவுபடுத்துகின்றது so it expands your capacity to believe and to receive ஆண்டவரின் மேல் உள்ள நம்பிக்கையை அகலப்படுத்துவதற்கும் அவரிடமிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கும் அது உதவுகின்றது so when we that brother was playing the song அந்த சகோதரர் பாட்டு பாடுனாங்க before lunch what happened your capacity to receive came at that moment ellarum nandi balli nu solli nama thirumba thirumba paadum bodu aandavaridam irundhu nanmaigalai naam petrukollakoodiya andha nammudaiya thiramai praise the lord thiramai agalapattathu praise the lord praise the lord now the bible says in 2 Corinthians 2:14 he says God always causes us to triumph in Christ in Christ in Christ 2 Corinthians 2:14 இவ்வாறு கூறுகின்றது ஆண்டவர் நம்முடைய he always causes us to triumph in Christ ஆண்டவருடைய வெற்றி பவனியில் நம்மை இணைப்பதற்கு அழைக்கின்றது okay okay have you heard the word Jesus Christ நீங்க இயேசு கிறிஸ்து அப்படிங்கற அந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்களா ஹலோ have you heard the word Jesus Christ இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தையை கேட்டிருக்கீங்களா now the name of Jesus is Jesus ஆண்டவர் இயேசுவின் பெயர் இயேசு what is the meaning of the word Christ கிறிஸ்து என்றால் என்ன Christ is not the name of Jesus கிறிஸ்து என்பது இயேசுவின் பெயர் அல்ல Christ is that anointing that empowerment that is on Jesus கிறிஸ்து என்று கூறும்போது ஆவியின் அபிஷேகத்தால் கிடைக்கின்ற அந்த வல்லமையை அது குறிக்கின்றது so the meaning of the word Christ is the anointed one
on whom the anointing is. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் ஆவியின் அபிஷேகம் நிறைந்திருப்பதை குறிப்பதுதான் கிறிஸ்து. That is why you are calling yourself I am a Christian means I am the anointed one of God and God's anointing is on me. அதனால் தான் நம்மை நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கின்றோம். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆண்டவர் கொடுத்த அந்த அபிஷேகத்தினால் அபிஷேகம் பட்டிருக்கின்ற ஒருவன், எனவே கிறிஸ்தவன் என்று நம்மை அழைக்கின்றோம். Did you understand? புரியுதா? Did you understand? புரிஞ்சிருக்கா? The name of Jesus is Jesus. ஆண்டவர் இயேசுவோட பேரு இயேசு தான். But when do you remember Jesus was baptized with the Holy Spirit? ஆண்டவர் இயேசு பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் பெற்றதை நீங்க வாசிச்சிருக்கீங்களா? Do you remember? அது ஞாபகம் இருக்குதா? That is the time Christ the anointing came upon him. அந்த ஞான ஸ்நானம் பெற்ற பொழுதுதான் கிறிஸ்ட் என்று சொல்லக்கூடிய, கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அந்த ஆவியின் அபிஷேகம் அவர் மேல் இறங்கியது. And when this anointing came upon him, he received the power to victory. இத்தகைய இந்த ஆவியின் அபிஷேகம் ஞானஸ்நானத்தின் போது அவர் மேல் கடந்து வந்ததினால் அவருக்கு ஆவியின் வல்லமையானது கொடுக்கப்பட்டு அவர் வெற்றி வாழ்க்கைக்கு அது வழிவகுத்தது. That is why you find in the Bible only after the anointing Jesus goes into the desert, fights against the devil temptation, then he heals people, he casts out demons, he opens blind eyes, he opens deaf ears, the dumb speak, the crippled walk, the dead are raised. When first the anointing comes and then comes the manifestation. ஆண்டவர் இயேசு அபிஷேகம் பெற்ற பின்னர் தான், ஆவியினால் அவர் அபிஷேகம் பெற்ற பின்புதான் அவர் பாலைவனத்துக்கு சென்றார். அங்கு அழகை அவரை சோதிப்பதற்காக அழைத்து சென்றது. அதன் பின்பு அவர் தன்னுடைய பணியை அவர் துவங்கினார். இந்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற பின் தான் அந்த பரலோகத்தில் இருந்து விண்ணகத்தில் இருந்த வல்லமை அவருக்குள் வந்து அவர் முடவர்களை நடக்க செய்தார், குருடர்களை பார்க்க செய்தார், செவிடர்களை கேட்க செய்தார், இன்னும் இறந்தவர்களை உயிர்த்தெழச் செய்தார், நோய் நொடியிலிருந்து மக்களை அவர் காப்பாற்றினார், அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். இவை எல்லாம் எப்போது நிகழ்ந்தன என்றால் அவர் ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்ட பின் தான் நிகழ்ந்தது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. That is what the empowering, that is what the anointing does, that is what Christ does. He gives you victory and that is a guarantee for everyone who is in Christ. எனவேதான் இத்தகைய ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்ட பின், கிறிஸ்து என்று சொன்ன பின், நாம் அந்த ஆவியின் வல்லமையினால் நாம் நிரப்பப்படுகின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையானது ஒரு வெற்றி வாழ்க்கையாக இருக்கின்றது. எனவே கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளும் போது நாம் வெற்றி பவனியில் நாம் பங்கு பெறுகின்றோம். ஆவியின் அபிஷேகத்தினாலும் அதனால் கிடைக்கின்ற வல்லமையினாலும் நாம் வெற்றி வாழ்க்கை வாழ்கின்றோம். You saw so many people heal of deaf ears. இங்க நிறைய பேர் வந்தாங்க, காது கேட்கல, காதுல குறைபாடு உள்ளவங்க எல்லாரும் வந்துட்டு எல்லாரும் சுகமாகி கீழே இறங்கினாங்க. பாத்தீங்க நீங்க எல்லாரும். Now did I pray over them? நான் இங்க நின்னுட்டு ஒவ்வொருத்தரையா பிடிச்சு அவங்க தலையில கை வச்சு நான் ஜெபிச்சேனா? இல்ல. Each one of them are anointed by the Holy Spirit. They believed it and they prayed for it and the Holy Spirit or Christ in them gave them the victory. The deaf ears were opened. Are you understanding? இங்கு இருக்கின்ற, give the Lord a big hand brother if you feel like clapping the Lord. ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரில் அபிஷேகம் பெற்று அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட, கிறிஸ்து எனப்படுகின்ற அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டவர்கள் இங்கு வந்தவர்களிடத்தில் அவர்கள் ஜெபித்தார்கள். அவ்வாறு ஜெபிக்கும் போது அவர்களுக்கு சுகம் கிடைத்தது. எனவே கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அந்த ஆவியின் வல்லமை நமக்குள் இருக்கும் போது நாமும் வல்லமையோடு மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியும், சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே வந்தவர்கள் அனைவரும் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்குள் இருந்த அந்த கிறிஸ்து செயல்பட்டு அந்த வல்லமை வெளிப்பட்டது. எனவே சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவரை நாம் கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துவோம். சரியா? சரியா? ஓகே ஓகே. நவ் 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 when I take his recording into my mind, நான் அவங்க பேசின அந்த வார்த்தைகள் எல்லாம் என் தலைக்குள்ள ரெக்கார்ட் பண்ணி வச்சப்போ, will I hate him or love him? அவர் மேல எனக்கு ரொம்ப அன்பு இருக்குமா அல்லது அவர் மேல நல்ல வெறுப்பு இருக்குமா? So when I am hating,
the anointing doesn't operate. எனக்கு இப்படி வெறுப்பு எனக்குள்ள வரும்போது நான் பெற்ற அபிஷேகம் அங்கு ஒன்றுமே வேலை செய்யாது. Listen to this. நல்லா கவனிங்க. Just as you need money in this world to purchase things of the world, இந்த உலகத்துல பொருட்களை எல்லாம் நாம் வாங்கணும்னா அதுக்கு நமக்கு பணம் தேவை. Money is the currency here. இங்க நம்ம ரூபா நோட்டு இதெல்லாம் நம்ம வச்சிருக்கிறோம் வாங்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மாற்று பொருள். In the same way, those who operate in love, they only experience Christ moving in their life. அதுபோலத்தான் அன்பு என்று சொல்லக்கூடிய அந்த பண்பு நமக்குள் இருந்தால்தான் கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அந்த ஆவியின் வல்லமை நம்மால் நமக்குள் அது செயல்படும். நாம் அதை வைத்து செயலாற்ற முடியும். So the level of your love with one another is the level of the anointing working in you. உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே உள்ள அன்பு எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய ஆவியின் வல்லமையை நீங்கள் பயன்படுத்த முடியும். அது செயல்படும். Praise the Lord. Praise the Lord. So write down. எழுதிக்கங்க. Our victory is only guaranteed in Christ. நம்முடைய வெற்றி கிறிஸ்துவில் உறுதியாய் இருக்கிறது. Our victory is only guaranteed in Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தான் நம்முடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. So if you're walking in hatred, the anointing is gone. நீங்க நல்ல மனசுக்குள்ள வெறுப்போட நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க ஆவியின் அபிஷேகம் உங்களை விட்டு போயிடும். Please, somebody will say, but brother, the Jesus said the Holy Spirit will come and dwell in you. He will never depart from you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வருவார், அவர் எப்போதும் உங்களுக்குள் தங்கி உங்களோடையே இருப்பார்னு சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு கேட்கலாம். I'll explain to you. நான் அதுக்கு விளக்கம் தரேன். The Tamilnadu electric board releases electric current. தமிழ்நாட்டில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டி போர்டு கரண்ட்டை வெளியில சப்ளை பண்றாங்க. And this is the main meter room. இங்க வந்து ஒரு மீட்டர் ரூம் இருக்குது. And there the fuse is gone off. அங்க வந்து அதுல உள்ள fuse அதுல ரிப்பேர் ஆச்சு. If the fuse is blown in the meter room, will all these instruments work? அங்க fuse போயாச்சுன்னு சொன்னா இந்த அறையில இருக்கிற எல்லா ஃபேன் லைட் இது எல்லாம் வேலை செய்யுமா? Now will you complain to the Tamil Nadu electric board that my instruments are not working? அப்ப நீங்க electricity boardக்கு phone பண்ணி எங்க ரூம்ல லைட் ஃபேன் ஒண்ணுமே ஆபரேட் பண்ண மாட்டேங்குது அப்படினு அவங்களுக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ண முடியுமா, தெரிவிக்க முடியுமா? Please understand, their current is coming right up to the fuse box. ஏன் சொன்னா அவங்க கொடுக்கிற கரண்ட் நம்ம fuse box வரைக்கும் வருது. The moment you replace the fuse, நம்ம பழுதா இருக்கறத சரி செஞ்சிட்டோம்னு சொன்னா the current flows all the way. நமக்கு கரண்ட் எல்லா இடத்துக்கும் வரும், லைட் ஏரியும் ஃபேன் சுத்தும். சரியா? சரிதானே? In the same way, when you are operating any kind of negative emotion, your fuse is blown off. Now nothing of God begins to work. Everything of hell or devil begins to destroy your life. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்மறையான காரியங்களினால் நமக்குள் இருக்கின்ற நன்மைத்தனம் மாறிவிட்டதென்றால் நாம் எந்த காரியத்தையும் எவ்வாறு அந்த ஃபியூஸ் ரிப்பேர் ஆனதோ ஒண்ணுமே எரியலையோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதையும் நல்ல காரியங்களை நாம் செயல்படுத்தவே முடியாது. So very very important aspect of Christian living is they must live in love and be quick to forgive, otherwise the devil will slowly destroy your whole future. கிறிஸ்தவன் ஒருவனுடைய வாழ்க்கையிலே முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அன்பு. நாம் வேகமாக நமக்கு யாராவது வெறுப்பை கொடுத்திருந்தால் கூட அவர்களை நாம் உடனே மன்னித்து விட வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் நாம் நம்மில் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியை செயல்படுத்த முடியும். அவ்வாறு இல்லை என்றால் மெதுவாக மெதுவாக அழகை நம்மிடம் புகுந்து நமக்குள் இருக்கின்ற ஆவியின் அபிஷேகத்தை நாம் இழந்து அந்த அழகைக்கு அதன் பின்னால் செல்கின்றவர்களாக நாம் மாறிவிடுவோம். Praise the Lord. Praise the Lord. Check in your life. உங்க வாழ்க்கையை நீங்க சோதித்து பாருங்க.
there was some unforgiveness. உங்க உள்ளத்துக்குள்ள மன்னிக்க முடியாத சில காரியங்கள் இருக்குது. There was some hatred. கொஞ்சம் வெறுப்பு இருக்குது. There was some anger. கொஞ்சம் கோபம் இருக்குது. Did it help you? இது எல்லாம் உங்களுக்கு உதவி செய்யுமா? உதவி செய்துதா? Did it help your loved ones? உங்களை அன்பு செய்தவங்களுக்கு இத்தகைய ஒரு மனநிலை உங்கட்ட இருந்தா அது அவங்களுக்கு உதவிச்சா? Did it bring any kind of blessing? ஏதாவது ஒரு வகையில இத்தகைய ஒரு மனநிலை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்ததா? ஹலோ ஹலோ ஐ அம் ஆஸ்கிங் யூ. உங்களதான் அப்படி ஏதாவது ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில உங்க உள்ளத்துக்குள்ள மன்னிக்க முடியாத மனநிலையும் வெறுப்பும் கோபமும் நீங்க வச்சிட்டு இருக்கும் போது ஏதாவது நல்ல காரியம் நடந்ததா? So remember, the devil will use hatred, unforgiveness, offense to destroy your victory that comes through the anointing. The anointing can work only when there is love. The evil spirit can work in your life only when you got unforgiveness, hatred and negative emotion. ஆவியானவர் நமக்கு பெற்று தருகின்ற வெற்றியை பறித்துக் கொள்வது இத்தகைய எதிர்மறையான எண்ணங்கள், நம் உள்ளத்தில் இருக்கின்ற மன்னிக்க முடியாத மனநிலை, வெறுப்பு, கோபம், இவை எல்லாம் நாம் அன்புக்கு எதிராக நமக்குள் வைத்திருக்கின்றோம். எனவே இத்தகைய எண்ணங்கள் நம்முடைய ஆவியானவர் நமக்கு தரக்கூடிய வெற்றி வாழ்க்கையை அழித்துவிடும், பெறாமல் தடுத்துவிடும். மாறாக அலகையின் ஆட்சிக்கு நாம் உட்பட்டவர்கள் ஆவோம். அப்போது எந்த விதமான நன்மையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, மற்றவர்களுக்கும் நாம் கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட் லைன், அடுத்த வரி, burdens and yokes are destroyed because of the anointing. சுமையும் நுகத்தடியும் ஆவியின் அபிஷேகத்தால் முறிக்கப்படுகின்றது. சுமையும் burdens and yoke are நுகத்தடியும் because of the anointing. சுமையும் நுகத்தடியும் ஆவியின் அபிஷேகத்தால் முறிக்கப்படுகின்றது. Praise God. Praise the Lord. Now in my life there were many many demonic activities. என்னுடைய வாழ்க்கையிலே மிக அதிகமாக சாத்தானுடைய வேலை இருந்தது. I reached a state in my room that if somebody would come I would bite them and lick their blood but not spare them. என்னுடைய அறைக்குள்ள என்னை அடைச்சு போட்டிருக்கும் போது யாராவது வந்தா அவங்களை கடிப்பேன், அந்த இரத்தத்தை நான் குடிப்பேன், அவ சும்மா விட மாட்டேன். I choose to obey God's word. நான் ஆண்டவருடைய வார்த்தை